வைராக்கியம்னு ஒரு இது வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அந்த வைராக்கியம்ங்கிறது ஆக்சுவலாக என்ன ஒரு பிடிவாதமாக இருக்கிறதுங்களா அல்லது ஒரு ஆனால் மனதில் உறுதி வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. லேட்டஸ்ட்டாக கூட புக்கு வந்திருக்கு. அதாவது சும்மா ஒரு பேருக்காக நம்ம வச்சுருக்குறோம், பட் இருந்தாலும் நீங்கள் அதை அதோட பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. மனசு தான் எல்லாத்தையும் கிரகிச்சு கொடுக்குது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு பொசிஷன் அந்த மனசு தான் எடுக்குது. முடிவெடுக்கிறது புத்தி, புத்தியில் தான் வந்து தீர்மானம் இருக்கணும். மொழியே மனசுலலாம் தீர்மானத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கணும், சுதந்திரமாக செயல்படணும். அதனுடைய செயலுக்கு நம்ம குறுக்க நிற்கக்கூடாது. அதனால் மனசை சுதந்திரமாக விட்டுறணும். புத்தி வந்து செயல்பட்டு முடிவெடுக்க வேண்டிய கடமையெல்லாம் புத்தியை சேர்ந்தது, மனசை சேர்ந்தது இல்லை. மனசு வந்து சஜஸ்டிவ் போர்ஷன் தான். அதனால் மனதில் உறுதி வேணும்னு சொல்லி அதை பிடிவாதமாக பிடிச்சி நிலைநிறுத்தணும்னே அவசியம் இல்லை. அது லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அது உருகி ஒரு திடமாக இருக்கணும்னே அவசியம் இல்லை.